ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் பெய்த கனமழையின் காரணமாக கால்நடைகள் வாகனங்கள் உட்பட அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. ஆந்திராவின் சித்தூர் கடப்பா ஆகிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது. நேற்று மாலை முதல் தொடர்ந்து கனமழையால் முக்கிய சாலைகள் அனைத்தும் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் எருமைகள் அடித்து செல்லப்பட்டன. மேலும் திருப்பதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் மழை வெள்ளம் இழுத்து சென்றது. மழைநீரில் இளைஞர்கள் சிலர் வாலிபால் விளையாடினர். திருப்பதி ரேணிகுண்டா விமான நிலையத்தை இணைக்கும் சாலையான லீலா மஹால் கரகம்பாடி சாலையில் சுமார் 6 அடிக்கு தண்ணீர் ஓடுகிறது. இதனையடுத்து அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருப்பதி நகரை சுற்றியுள்ள ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுதான் மழை வெள்ளத்திற்கு காரணம் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனா்.